குடியாரம் ஜோக்கு மூணு குடியாரம் ஜோக்கு மூணு கனவு வந்துச்சு மாமா கனவுல நீங்க வந்தீங்க மாமா வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு இல்லையே அடி மூலமா நம்ம அம்மா அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி எங்க சிரிப்பு மன்றத்தை தொடங்குற நாங்க சந்தோஷமும் ஆனந்தமும் படுறோம். இந்த தீபாவளியில ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கசாமூசா ஒரு பிரச்சனைகள் பஞ்சாயத்து கொரோனா எல்லாத்தையும் ஓஞ்சு இந்த தீபாவளியில இருந்தா மகிழ்ச்சியை கொண்டாட தயாரா இருக்கும். அதுக்காகத்தான் சிரிப்போட தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிப்பு மன்றம். நீங்க பேசுற பேச்சை வச்சு இந்த சிரிப்பு மன்றத்தை பார்த்துட்டு இந்த சிரிப்பு மன்றத்துக்கே ஒரு ரசிகர் மன்றம் வைக்கணும். அது மாதிரி இருக்கேன் மொழிய சற்ற மூரா கிளம்புறான்ற அளவுக்கு வச்சுறாங்க. உங்க முகத்துல ஒரு பீதி தெரியுது பயம். ஏன்னா நாங்க தலைப்பு சிரிப்பு மன்றம் வச்சுட்டு இந்த தீபாவளி உகந்தது மத்தாப்பா புசுவானமா ராக்கெட்டான்னு வச்சுருக்கோம். உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம், எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு, ராக்கெட்டுன்னா புசுவானா மத்தாப்பண்ணும் ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறலாம் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் உட்காந்து பேசியிருக்கேல்ல தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடணும், ஏன் ஒரு வெடியாவது வெடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனா அந்த வெடித்தொழிலாளர் பிழைக்கணும் அப்படின்றது. தீபாவளி அன்னைக்கு முதல் ஜோக் அப்படி சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்லி அவன் கட்டாயம் வரேன். சிட்டி பஸ்ஸில் வரேன், ஒரு பாடியை சாத்தி வச்சு மூக்கில் ரெண்டு பஞ்சை வச்சுட்டு வந்தாங்க. நான் சொன்னேன், எப்பா டெட் பாடிலாம் பஸ்ஸில் கொண்டு வராங்க, மக்கள் பயணம் செய்கிறடா பண்ணுறேன். அவனே எந்திரிச்சு பேசினேன், டெட் பாடி இல்லை சார், நான் தான் மாஸ்க் வாங்க காசு இல்லாமல் பார்த்தீங்களா, மாஸ்க் கூட நம்மளுக்கு இல்லாத அளவுக்கு. நம்ம சிட்டி பஸ்னா உங்க சிட்டி பஸ் வச்சிருக்காங்களா? சிட்டி பஸ், சிட்டி மைக்க வேணா கட் பண்ணி விடுவோமா? ஏன்னா அங்கதான் தொந்தராங்களும் இங்க வந்தேன். இதுதான் சனியனை தூக்கி பனிருக்கு போட்ட மாதிரி. ஆமா நானே கூட்டு வந்திருக்கேன், அது மாதிரி நாங்களே ததுக்கா புதுகான்னு போய்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் டிராபிக் லைசன்ஸை கெட்டுருவான்னு போய்கிட்டு இருக்கோம். அது மாதிரி அருமையான சுவைபட பேசக்கூடியவங்க, அழகா ஜாலியாக, நானே அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ரசிகர்கள். ஒவ்வொருக்கும் ஒரு குணம் உண்டு. அந்த வகையில் இன்னைக்கு இவங்க தான் அலங்கரிக்க போகிறாங்க. அடுத்து வரப்போகிற ஒரு மணி நேரத்தை விழுந்து விழுந்து நீங்கள் சிரிக்கலாம். அடிங்கடா பாப்போம் மொழ ஜோக்க விழுந்து நாங்கள் சிரிக்கிறோமா, அடி வச்சு நீங்கள் விழுந்து போகிறீங்களா? விழுந்து விழுந்து சிரிக்கலாம், உங்களை தான் பார்க்குறோம்ல. அதைத்தான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க, அதே யூடியூப்பில் சொல்கிறீங்க. அதேபோல இந்த தலைப்புல பேச போறவங்கள நான் ஒரு சின்ன அறிமுகம். இது பட்டிமன்றம் மாதிரி இல்லாம இது சிரிப்பு மன்றம். முழுக்க முழுக்க நீங்க சிரிக்கணும். சிலர் பல்டாக்டர் கூட பல்ல காட்ட மாட்டாங்க. பல்ல காட்டி அப்புறம் எப்படி பல்ல பாப்பா? அப்படி உம்முன்றிருக்காள்லாம் இங்க செட் ஆகாது. ஆமா, ஏன்ட்ட ஒருத்தன் ஸ்கேல் வச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு ஏன்னா அளவோடு சிரிக்கிறான். ஆமா பார்த்தியா, ஏதாவது புரிஞ்சா? பழனி முருகன் கோயில்ல பழனி முருகல விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டாங்க. கோயிலுக்குள்ள ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படின்றேன், இது தெய்வீக சிரிப்பா. தீபாவளினாலே நீங்களா ரெடியா வந்திருப்பீங்க. எப்படி என்ன ஆணவடி பெருசா இருக்கு, ஈரமா இருக்கு, நீர் ஆணவடி, இது என்ன பாம்புடி தண்ணியா இருக்கு, இது தண்ணி பாம்புடி, இந்த மாதிரி சொல்லி வைக்க கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடாதுன்றது நான் சொன்னது, வேற ஒண்ணு இல்ல. தீபாவளி அப்ப அவ்வளவு சுவாரஸ்யம், எந்த விழாவிலையும் நம்ம குழந்தையா இருக்கும்போது மகிழ்ச்சி அடைய மாட்டோம். தீபாவளி வரப்போனாலே மகிழ்ச்சி. ட்ரெஸ் போடுறதெல்லாம் இல்ல, வெடி வெடிக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம். பாருங்க இப்ப என்னென்ன வெடி வந்துருச்சு, சிநேகன் வெடி பத்த வச்சு அது மட்டும் வெடிக்காது, போய் ஒரு வெடியை கட்டி பிடிச்சி டப்புனு. பரிதாபமான நகைச்சுவைகள்லாம் உண்டு, வலுவிழுந்த நகைச்சுவைகள், பரிதாபமான நகைச்சுவைகள், ஐசுவாடு நகைச்சுவைகளாக இருக்குது. சொல்லாப்பில்ல நாஞ்சல் வச்சு சொல்லுவாப்பில்ல. ஆ மொத்தம் சிரிப்பு மன்றம் போட்டனாலும் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் கொடுத்த மாதிரி இந்த தீபாவளிக்கு உகந்தது புசுவானமா மத்தாப்பா ராக்கெட்டை வச்சா கூட நம்ம குடும்பத்தோடு ஒன்றி பேச போகிறாங்க. ஏன்னா இப்போ பலகாரம் வாங்க, நீ இன்னொன்று
இதே உஸ்மான் ரோட்ல டீனர்ல நீங்க நடந்து போக தேவையில்லை. தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே நின்றா போதும், அவனே தள்ளிக்கிட்டே போயிடான். இங்கே போய் எந்த கடைக்குள்ள போனோமோ நீங்க போய்க்கலாம். வந்துச்சுல அவ்வளவு அவ்வளவு நெருக்கடி, டென்ஷன், குழப்பம் நிறைய தொலைக்காட்சியில பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு ஏன் பார்த்தோம்னு நினைச்சிருப்பீங்க. அடுத்தடுத்து பார்க்கணுமே அப்படின்றக்காக அவங்க எடுத்துக்கிற பொருள் மத்தாப்பு அப்படின்னு பேச போறாங்க. மத்தாப்புனா இந்த மூணுக்கு மூலம் என்னன்னு தெரியும். மத்தாப்பு அப்படி கலர் கலரா எரியுறது, அதானே ஒரு வெடியை வெடிப்போம், வெடிக்காம புஷுன்னு போறதா புஷுவானம். ஆமா, அதே ராக்கெட்டு பத்த வச்சுட்டு பாத்துக்கிட்டே இருப்பான், சர்ன்னு சவுண்ட் வைக்கும். இங்க காணும் போது வேட்டிகளை ஊடி இங்கிட்டு போகும். ஒரு நாள் நைசா வேட்டி சரியாக கட்டல, வேட்டியோட உருவிட்டு ஓடிச்சு. என்னாச்சு? அது அவரு கவலைப்படுவாருமா? அவர் கவலைப்பட்டோட இந்த பிள்ளையும் கவலைப்படுது. ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொல்வேன், சிரிப்பு உன் வாயடியில் இருந்தால் துன்பம் உன் காலடிக்கு வந்து, அதான் நோக்கம். அப்படி நிறைய மேடையில் பேசி பரிச்சயமானவங்க இப்போ யூடியூப்பு, சைக்கிள் டிப்பு, வால் டிப்புலாம் வந்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ரெண்டு வருஷம் ஆச்சு யூடியூப் ஆரம்பிச்சு, 390 பேர் வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர். வந்துட்டு ஒரு ஒரு வீடியோக்கு அன்சப்ஸ்கிரைபர் வேற 5 பேர் போயிட்டே இருக்காங்க. அப்புறம் அந்த பிள்ளையே அன்சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அண்ணன் பாரதி அவர்கள், அவங்கள வந்து நாங்கள் மத்தாப்பே என்று அணிக்கு பேசுறோம். அதே மத்தாப்புக்கு அன்னலட்சுமி பாருங்க, எவ்வளவு பொருத்தம் பாருங்க, எவ்வளவு பொருத்தம் பாருங்க. அன்ன பாரதி, அன்னலட்சுமி, ரெண்டு பேர்லயும் அழகான பேர் நினைக்காங்க. அழுத்தம் கொடுத்து பாருங்க, அன்னம் சோறு, சோத்து பாரதி, சோத்து லட்சுமி. வந்த உடனே அவங்க நீங்களாம் என்ன செஞ்சீங்க? ஆடியன்ஸ் கூட வச்சுக்க எல்லாம் என்ன செஞ்சீங்க? டிப் டாப் ரெடி பண்ணி நாங்க கைதட்ட போறோம் அப்படின்னு வந்தீங்க. பழனியான வந்தாரு, எப்ப என்ன என்ன தலைப்புனா எப்படி பேசணும்? 35 ஜோக்கு பேக்கில் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பேக்கோட இருந்தாரு. ஏன்னா ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கு, சைதா பெற்ற ரெண்டு ஜோக்கு ஒளிச்சு. அதுதான் மனுஷன், அதான் மனுஷன், அதான் இன்னைக்கு முன்னேறி வந்துகிட்டு இருக்காரு. ஐயா ஐயா, அந்த ஜோக்கை நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆமா, அந்த ஒழுங்க ஜோக்கை எடுத்துட்டு வந்து. ஆமா, எடுத்துட்டு இங்க சொல்லி இங்கேயும் ஓடிட்டு போக பாருங்க. அப்படி வரணும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்தோன்னே வந்தோடனே மேக்கப் போடல, கருன்னு முடியெல்லாம் தூக்கி விட்டுட்டு, சார் வெச்சா நான் வெச்சா ஜூஸ் கொடுங்க சார், ஒன்னூட பேசல. வித்அவுட் ஐஸ். ஆ, மொத்தம் அது சம்பளம் 2000 ரூபாய், 4000க்கு சாப்பிட்டுருக்கு. அது மாதிரி அவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈடு கொடுத்து பேச அதே அன்னைக்கு மத்தாப்பே. உண்மையிலேயே அவங்க பேச மேடையில்னு சொல்லலாம், எல்லா மேடையில் தூக்கு மேடையிலோட 3 நிமிஷம் பேசிட்டாங்க. திருச்சி அன்னலட்சுமி அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்கன்னா மத்தாப்பு தான். அதே போல புஷ்வானமே பாருங்க, புஷ்ஷுன்னு இருக்கும்போது நீங்க புஷ்வானத்துக்கு யார் பேச போறாங்க? கோபிச்செட்டிப்பாளையம் கொங்கு மண்டலத்து பேச்சு அழகா பேசக்கூடியவர் நண்பர் மஞ்சுநாதன் அவர் தான் புஷ்வானமே. அதே கோஷ்டிக்கு நாஞ்சில், நீங்க நிறைய தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, காமெடியை பார்க்குறீங்களே, நம்ம ஆளை பார்க்கலாம், அதுதான் சுவாரஸ்யம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் சில இதில் வருவோம். அந்த அளவுக்கு நாஞ்சில் அவரும் யூடியூப் வச்சுருக்காரு. யூடியூப் வச்சு அதுலேயே போட்டு போட்டு யூடியூப் தாங்க போகிற டம்முன்னு வெடிச்சிருக்கு 3 மணிக்கு. ஏன்னா எவ்வளோதான் அதில் திரிக்க முடியும், யூடியூப் வெடிச்சிடாதா? அந்த அளவுக்கு அழகாக பேசக்கூடியவர். நீங்கள் நாஞ்சில் விஷயம் நடித்து பார்த்துருக்கீங்க, படிச்சு பார்த்துருக்கீங்க, பேசி பார்த்துருக்கீங்களா? நாங்களே பார்த்தது இல்லை, இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். அவருமே இன்னைக்கு தான் பேச போகிறாரு. எங்கள் நிலைமை பார்த்தீங்களா நினைக்கல, ஏண்டா பேசி பேசி பலருக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? இவ்வளோ பெரிய சேனலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், பலருக்கு வந்திருக்கீங்க. இருந்தாலும் பழக பழக பாலும் புளிக்கும் விடுவாங்க, பழக பழக இனிக்கும். ஆமாம், பாருங்க இது மட்டும் இல்லைங்க, ராக்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஏற்கனவே சொன்னேன், என்ன ரூபத்தில் எப்படி வேகத்தில் போகும்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ராக்கெட்டுன்னு பேசுறதுக்கு. அதே போல் பெருமையாக நிறையா சீரியலில் நீங்கள் இப்போ பார்க்கலாம், அதே போல் தொகுப்பாளராக பார்க்கலாம், நிறையா பட்டிமன்றங்களும் பேசியிருக்கேன். அப்படின்போது வேலை ஈஸி. ஆமாம், சீரியல் பார்த்து அழுகழுது அழுக வச்ச பிள்ளை இன்றைக்கி உங்களை சிரிக்க வந்து வந்திருக்கு. அது ஒரு அட்வொகேட் வர வழக்கறிஞர் அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏ இந்த பாயிண்ட் என்ன அப்செக்ஷன் ஒரு ஆனர். அது அந்த பிள்ளை ஒரு விஷயம் செஞ்சு வருச்சு, ஒரு அவங்க கிளைண்ட்டை கூட்டு போய் வழக்கு பிரச்சனை இது சொல்லி கொடுத்துருக்கு, எதையுமே அக்யூரேட்டாக சொல்லக்கூடாது. முருகேஷா சரிங்க மேடம், நான் வாதம் தொடும்போலாம் கேட்பாங்க எத்தனை மணிக்கு அந்த மர்டர் நடந்தது, கரெக்டாக 3 மணி சொல்லு, சுமாராக ஒரு 3 மணி இருக்கும். எத்தனை பேர் அந்த இடத்துல இருந்தாங்க? 4 பேர்னு கரெக்டாக சொல்லக்கூடாது, சுமாராக ஒரு 5 பேர் இருக்கும். எல்லாம் சொல்லி கொடுத்து நிற்க வச்சாச்சு. ஜட்ஜு கேட்டிருக்காரு, உன் பேர் என்ன? சுமாராக முருகேசன் அப்படின்னு சிறப்ப கழுத்தி அடிச்சு முதது. அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடிய வழக்கறிஞர் சந்தியா அப்படின்னா ராக்கெட். அதில் நிறைவாக உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சவர், நிறையா உங்களை சிரிக்க வச்சவர்,
நிறைய வெளிநாடுகள் எல்லா இடத்துலயும் போய் எல்லாம் சிரிக்க வச்சாரு எங்களை சிரிக்க வைக்கணும் அப்ப நீங்க சொல்லலாம் புரியுது அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அழகா பேசக்கூடிய புகழ்பெற்ற பேச்சாளர் பழனி அவர்கள் பேராசிரியர் பழனி அவர்கள் அழ அழகா அழகா பேச போறாங்க நீங்க எல்லாம் எங்களை சேருது நல்லா ரசிச்சு கை தட்டணும் இந்த தீபாவளி ஏன்னா மா பொண்ணு ஏன் வேணும் அப்படின்னா அதுகள் வேணும் ஏன்னா பேரே மாட்டு பொண்ணு அப்படின்னு சொல்றோம் அது ஏன் மாட்டு பொண்ணு சொல்றோம் யாருக்கா தெரியுமா மாடு பொண்ணு ஒண்ணுதான் மாடு முட்டும் இது திட்டும் மாடு சாணி ஓடும் இது சண்டை ஓடும் மாடு வந்து வாயில்லாத ஜீவன் இது வாயாடி ஜீவன் மாடு சாணி போடும் பொண்டாட்டி சண்டை போடும் சரி சொல்லிட்டாங்க சொல்லிட்டார் கடவுள் உலகத்துல இருக்காங்க என்ன நீங்க பாத்தியா அவங்கள இங்க கிடையாது அவங்க பாயிண்ட் யோசிச்சிருப்பாங்க குடியாரி ஜோக் மூணு குடியாரி ஜோக் மூணு அந்தபடி அந்தபடி மத்த இதுதான் நினைக்க முடியல நம்ம என்ன பேசுறோம் ஆனா நம்ம முன்னுக்கு சிரிக்கிற மாதிரி ஆமா சார் கை தட்டிட்டே இப்ப மத்தா அப்புன்னு ஆரம்பிக்க போறாங்க மொத்தமா ஆப்பு வச்சிட்டு போயிராங்க மத்தா அப்பு மொத்த ஆப்புண்டு யார் மகிழ்ச்சியா இருக்கேன் நீங்க செல்போன்ல எத்தனையோ ஆப் இருக்கு சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஒரு ஆப் டிராவல் புக் பண்றதுக்கு ஒரு ஆப் இத்தனை ஆப் இருக்கு எந்த ஆப் நம்மளுக்கு மகிழ்ச்சி தந்து தெரியுமா எந்த ஆப் சந்தோஷம் தெரியுமா சுவிட்ச் ஆப் சுவிட்ச் ஆப் பண்ணி நிம்மதியா இருக்கலாம் நோயும் நோயும் நல்லா டூல் அவசரமா டைம் ஆச்சு ஏற்கனவே அரை மணி லேட் ஆச்சுன்னு ஆபீஸ் போய்கிட்டு இருப்போம் ஜீன்ஸ் பேண்ட் வச்சிருப்பேன் செல்போன் இந்த இடத்துல பொட்டச்சுக்கிட்டு நிற்கும் நின்றுகிட்டு இருப்பேன் டிராபிக்ல ஏப்பா அந்த அவசரத்திலே வேமா பேண்ட் பைக்ல இருந்து எடுத்து காதில் வைக்கிறான் காஞ்சிபுரம் முகத்துல ரெண்டு ஏக்கருக்கு வாங்கிக்கிறீங்களா இரு நானே கஞ்சிக்கலாம் கிடைக்கும் அப்ப எவ்வளவு டென்ஷன் பாத்தீங்களா இதுதான் நாங்க சொல்ல வரோம் ஜெயா டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிரிப்பு மன்றத்தின் சார்பாக சிறப்பான வணக்கங்கள் ஓ ஜெயா டிவி தொலைக்காட்சி ரெண்டு வச்சிருக்காங்க நடுவர் அவர்களே ஆரம்பிச்சிட்டுமா ஆமா இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டைம் கொடுத்துருக்கான் நம்ம சிரிப்பு மன்ற ஒரு டைத்துல வரப்போகுது இவங்களுக்கு மட்டும் தனியா வரும் இல்ல தீபாவளிக்கு உகந்தது மத்தாப்பா புஸ்வானமா ராக்கெட்டான்னு கேட்டிருக்கீங்க மத்தாப்பு அப்படின்னு பேசுறதுக்கு அண்ணலட்சுமி அண்ண பாரதி அண்ண பாரதி அண்ணலட்சுமி எல்லாம் வந்திருக்கிறோம் அதனாலதான் பக்க பலமா இருக்கும் அந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு பாத்தீங்களா நீங்க பக்க பலமா இருக்கா அவன் கொய்யா பழமா இருக்காரு இது மாதிரி நகைச்சுவை அழிச்சிருங்க பெரும் கொங்கு மண்டலத்து பேச்சு சொல்லி கம்பீரம் நாங்க ஏன் அறிவாளின்னு சொல்றோம் நாங்க அப்படி ரொம்ப ஆழ்ந்த அடிபிடிச்சு பேசுவோம் சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு அப்படியா ஆமா யாரோ ரெண்டு வந்து ஓடுறாங்க அங்க முருகேசனுக்கு மகேஷுக்கு ஓட்டப்பந்தயம் கேளுங்க சார் சப்பாத்திக்கும் நானுக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துச்சு சப்பாத்தி ஜெயிச்சிருச்சு பட் ஆனா பரிசை நானுக்கு கொடுத்துட்டாங்க ஏன் பெருமை சொன்னாலுக்கே சொல்ற இல்லாம இருக்கு கேட்டா பாருங்க சார் நான் பயந்துட்டேன் ஏன்னா சப்பாத்தி வச்சு நான் ஜோக் அது இல்ல உங்க ஜோக்ல யாருமே சொல்ல ஏன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும் உங்க ஜோக்க நீங்க மட்டும்தான் சொல்ல முடியும் நீங்க மட்டும்தான் சிரிக்க முடியும் போய் என் புருஷன்ட்ட சொன்னாங்க நல்லா நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் மாமா கனவு வந்துச்சு மாமா கனவுல நீங்க வந்தீங்க மாமா அப்படின்ட்டு சொன்னேன் வாய்ப்பு இல்லையே வாய்ப்பு இல்லையா இல்ல சொல்றேன்
கனவுல நீங்க வந்தீங்க மாமா, அது எப்படி சும்மா வந்தீங்களா? இல்ல கனவுல நீங்க வந்தீங்கன்னு மஞ்சனா காட்டுங்க, வரல தள்ளி காட்டுமா அவரு மஞ்சனா இப்படி சொல்லுங்க. கனவுல நீங்க வந்து மஞ்சா பெரிச்சால கொஞ்சம் பிறண்டு போயிட்டாரு, சந்தோஷம் ஆயிட்டாரு. அப்புறம் தனியா போன் பண்ண, ஏன்னா உண்மையிலே வந்தனா என்ன என்ன சொன்னேன் உடனே, என்ன என்ன ட்ரெஸ்ல வந்தேன் இல்ல நான் கவனிக்கல. தெரியுமா? எல்லாரும் ஒரு சந்தோஷம் உயிர்கள் சந்தோஷமா இருக்காருமா உங்க பழனியில எட்டி பாக்குறேன் பூமிக்குள்ள பொழந்துட்டு வந்தாரு. அதுவும் எப்படி வந்தீங்க தெரியுமா? எனக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு நகை எடுத்து குடுக்கற மாதிரியே கனவு கண்ட மாமா. அப்படியா ஜோக்க பதிலுக்கு எங்க வீட்டுக்காரர் சொல்றாரு, அடக்கிரிக்கி அந்த நகை சொல்லிருக்காரு அவருக்கே தெரியுதுங்க. அடக்கிரிக்கி அந்த நகைக்கு பணம் உங்க அப்பாக்கு பில் கட்டுற மாதிரியே நான் கனவு கண்டனேன் டி அப்படிங்கிறாருங்க. ஒரு அர்த்தம் பொறுத்தவனாமா என்ன சார் போகும்போது ஒரு பொருளோடு போனதுக்காக எங்க தீபாவளிக்கு நான் பலகாரம் செஞ்சேன். சரி வடை என்ன தெரியுமா, அந்த வடைய பார்த்தாரு என்னைய பார்த்தாரு, என்னைய பார்த்து வடைய பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வடை எடுத்து இப்படி கையில வடைய பார்த்தாரு என்னைய பார்த்தாரு அப்படி வடைய அப்படி வாய்கிட்ட கொண்டு போய் வடைய கடிச்சிட்டு என்ன சொன்னாங்க, குறைஞ்சது ஒன்னே மணி நேரம் கூட பேசலாம் வடை எடுத்து வாயில சாப்பிட்டான்றத அவர் என்ன செஞ்சா தெரியுமா, என்ன சொன்னார் தெரியுமா, வடை எடுத்து பக்கத்துல கொண்டு போனாரு விளம்பரம் போட்டுட்டாங்க. அப்புறம் எங்க பாத்தீங்களா என்ன சொன்னார் தெரியுமா, அட 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 வடையா இது தேன் இதுக்கு மேல எப்படிங்க தீபாவளிய கொண்டாட முடியும், பேசுறோம் எப்படி இணைச்சோம் பாத்தீங்களா தலைப்புல. எனக்கு எனக்கு இடத்துல போட்டிருந்தாங்க இன்விடேஷன், 7:10 தமிழ் தாய் வாழ்த்து, சரி 7:15 வரவேற்புரை, 7:30 மதுரை முத்து உணவு பிரிய ஒருத்தர் சுகர் பேஷண்ட் அறுவடை எடுத்து அப்படி கேட்க கூடாது நல்லா இருக்கும் அப்படியா சொன்னீங்களா பண்ண கூடாது சுகர் என்ன சுகர் பேஷண்ட் எப்படி சுகர் பேஷண்ட் சொல்லக்கூடாதுங்க அப்புறம் இனியவன் அப்படி சொல்லு பொண்டாட்டி அடி வாங்குறேன்னு கோப்புறாங்க அடி வாங்குறேன்னு சொல்லாதியா நாலு இடத்துல எப்படியா சொல்றது கும்மாங்குத்து பிரியர் மத்த அப்படின்னா அதுக்கேற்ற இப்பொழுது மஞ்சுநாத அதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறாரு ஏண்டா புஷ்வானம் யா புஷ்வானம் வாழ்க்கைய ரசிச்சு பாருங்க உலகம் பூரா இருக்கக்கூடிய ஜெயா டிவியினுடைய நேயர்கள் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோங்க. நிறைய பேர் இன்னைக்கு காசு கம்மின்னு சைனா வெடி வாங்கி வாங்கி வெடிக்கிறாங்க, அவன் கொரோனா கொடுத்து போட்டு அவன் அங்கே சந்தோஷமா கொண்டிருக்கிறான், சைனாவில் லைனா கிளம்பிட்டான், அதுல மெயினா நம்ம புழப்ப கெடுக்கிறது. அதனால நம்ம பக்தி வெடி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்டாப்பா, நம்ம வெடி ஒரு கலர்ல தான் வெடிக்கு, சைனா வெடி 7 கலர்ல வெடிக்குமாப்பா அப்படின்னா 7 கலர்ல தானே வெடிக்கணும், கொம்மாட்ட போய் மட்டு அப்பா தீபாவளிக்கு என்ன வாங்கி கொடுத்தான்னு கேளு, அவ 70 கலர்ல வெடிப்பான்னு சொல்லிட்டு
யூடியூப்ல ஸ்டோரிஸ் போடுறது, ஃபேஸ்புக்ல லைக் போடுறது, அப்புறம் இல்ல லைவ் போடுறாங்க. இப்போ நான் இங்க போய் கொண்டிருக்கிறேன், தோசை சுட சுட பொண்டாட்டி தோசை சுட்டு கொண்டிருக்கிறேன் அப்படி அங்க ஒருத்த எனக்குக்கா பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன கேக்குற வாழ்க்கையே சூனியமா போச்சுங்க. ஐயா எத்தனை மணிக்கு லைவ் வருவாங்க பாப்படா? நீ பாப்ப பாக்குறாப்புல பாப்ப பாக்குவத்தில கேப்ப கேட்காமே இருப்ப நீங்க. அது லைக் பண்ண வேண்டிய நான் வீட்டுல இருக்கிறேன், என கேக்குறது இல்ல அவனை கேக்குற. பிச்சு ஊட்டினான தாங்குமா? அப்புறம் ஹாப்பி பர்த்டேக்கு போடுறாங்க எல்லாம் பாக்குற. அந்த வட்டமா கேக்க வெட்டி பேர் எழுதுறது, பையன் பேர் எல்லாம் எழுதி வெட்டுறது. அதுல என்ன பெருமை உனக்கு? ஆனாதி ஆசிரமங்களுக்கு போயிங்க, முதியோர் இல்லத்துக்கெல்லாம் போய் கேக் வெட்டுறாங்க. அது தப்பு பண்ணக்கூடாது. உனக்கு அப்பனம்மா இருக்கிறாங்க, உனக்கு வெட்டுறாங்க. அங்க ஆதரவற்ற இருக்கிறவங்கள்ட்ட போய் நீ வெட்டினா அவங்க மனசு பாதிக்குமா பாதிக்காதான்? அடிப்படையில் இது எல்லாமே பார்த்து பார்த்துங்க வாழ்க்கை எங்களுக்கு புஸ்வானமாக தான் இருக்குது. ஒரு நாள் மேலுக்கு வர முடியல. அரை அழகாக சொல்லுங்கள், அவருக்கு நடக்கிறது ஊரா எனக்கு எப்படி புஸ்வானமாக நடக்குது. சிலர் பெருமைக்கு அவன கவிதை மாதிரி சொல்லுவேன், உன் சிரிப்பில் நான் புஸ்வானமாகிவிட்டேன். அவ்வளோதான், அதுக்கடுத்து கல்யாணம் கட்ட முன்னாடி தெரியும் அவனுக்கு என்ன சிக்கல். சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, எல்லா பெண்களும் எனக்கு செயல் பகுதி, நீ மட்டும்தான் எனக்கு மனப்பாட பகுதி. அப்புறம் மனம் கெட்டு போய் கிடக்குறது. அது மாதிரி எல்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சுங்க, தொடங்கினப்படம் தெரிஞ்சு எல்லாம் முடிக்கும். இப்போ வரப்போது ராக்கெட்டே வரப்போகுது. பேராசிரியர் பழனி அவர்கள் ஆரம்பிக்கிறாரு, வாழ்க்கை வாழ்ந்து பாருங்க. தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா நாளுமே ராக்கெட் வேகத்தில் இருக்கணும், விரைவாக இருக்கணும். ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வந்திருக்க அத்தனை பேருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு சிரிப்பு மன்றத்தை சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் கொண்டாடி கொண்டிருக்கிற ஜெயா டிவி நேயர்களுக்கு, அந்த நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி, ஒரு நடுவர் பேசுகிற போது மற்ற ஆடியன்ஸ் சிரிக்கிறது சாதாரண விஷயமா இருக்கும், ஆனால் பேச்சாளர்களே ஒரு நடுவர் பேசினால் குலுங்க குலுங்க சிரிப்பார்கள் என்றால் அது மதுரை முத்தேங்கிற அற்புதமான மனிதர் பேசினால் சிரிப்பாங்க. ஏன்னா ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அந்த பாடி லாங்குவேஜ் அதோட ஒரு மாடுலேஷன் ரொம்ப அற்புதமாக ஒரு புதிய இனியோ இன்னோவேட்டிவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவர்கிட்ட முன்னாடி பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஒரு விஷயம் என்னென்னா, எப்பவுமே நீங்கள் மத்தாப்புங்கிறது கொளுத்துனீங்கன்னா அந்த வீட்டுக்கு மட்டும் தெரியும், ஒரு புஸ்வானம் வச்சா அந்த தெருவுக்கு மட்டும் தெரியும், ஆனால் ராக்கெட் விட்டால் தான் நம்ம வீடு இருக்கிறது ஊருக்கே தெரியும். வாழ்க்கையில் பிரச்சனைலாம் வரும், அந்த பிரச்சனையை தாண்டி சந்தோஷத்தை யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் சந்தோஷமாக இருக்கும். பிரச்சனையை பெருசாக நினைக்காம சந்தோஷத்தை அனுபவிங்க, ராக்கெட்டாக விடுங்க. உங்கள் புள்ள விடுற ராக்கெட் தான் உங்களின் மிகப்பெரிய சந்தோஷம், உங்கள் குழந்தைகளின் சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம் அப்படின்னு நினைங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். தீபாவளி ராக்கெட்டாக போ. ஓகே, நன்றி வணக்கம். என்னங்க ராக்கெட்டு சாக்கெட்டுன்னு? அப்புறம் நான் எங்களுக்கெல்லாம் பாயிண்ட் இல்லையா? நாங்கள் வச்சுருக்கோமே, திருச்சியிலேருந்து கொண்டு வந்திருக்கேன், கட்ட போய் நிறைய நகைச்சுவையில் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அதுக்காக தான் பதில் சொல்கிறக்கா. அன்னலட்சுமி ரெடி ஆகிட்டாங்க, பழசை மறக்க கூடாதுருக்கேன். நானும் அதே மாதிரி எனக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது பிடிக்காது. மாமியார் இப்போ தலத்து வாழி போயிருக்கேன், என்ன தானே முறையாக ஒரு கொஞ்சோன்னு எண்ணெய் வச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லை நேரடியாக போயிடும், அது இனிமேல் குளிக்காது ஒரு சோம்பேறித்தனம். ஆ என்ன வச்சேன்னுப்பா, சாஸ்திரம்ப்பா, சாஸ்திரம் இருக்காது வை அப்படின்னு. வேணாம் தென்னேன், வச்சுக்கப்பா எண்ணெய் வச்சுக்கப்பா, வேணாம் வேணாம் தென்னு, தெருவுக்கு வந்துட்டு தெருவுக்கும் வருது எண்ணெய் கடை தூக்கிட்ட. மறுமையான எண்ணெய் வச்சுக்க, நான் வேணாம்ன்றேன். மறுமையான எண்ணெய் வச்சுக்க, மறுமையான எண்ணெய் வச்சுக்க. இப்போல்லாம் மனுஷி பேசுகிறான்னு ஊருக்குள்ள பேசிட்டாளுங்க. புதுசாக வந்த மறுமணம் என்ன வச்சுக்கணும், அவன் எத்தனை தான் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு சப்போர்ட் அந்த பக்கம். அப்போ அந்த எண்ணெயிலேயே இவ்வளோ குழப்பம் எனக்கு. இப்படி மாமியார் எல்லாம் மாமியார் இருந்துக்க ஒய்ஃபுலாம் போயிடும் உனக்கு மாமியார் இருந்துச்சுன்னா. இது மாதிரி அது ஒட்டி ஒட்டி நடக்கிறதானே. ஏன்னா இவர் புஸ்வானம்னா என்ன அர்த்தம்னா, வீட்டில் இருக்க பெண்களுக்கு மத்தாப்பா இருக்குது, ராக்கெட்டாக இருக்குது, ஆம்பளை வாழ்க்கை புஸ்வானமாக இருக்குது. ஏன்னா 8 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த மனுஷன் கோமணம் தூக்கிட்டு குப்பரப்படுத்து கிடக்கு. எங்களுக்கு என்ன, உங்களுக்குலாம் பாரு, மினிக்கு ஜிமிக்கு அமிக்கு குமிக்கு பட்டியாளா தொட்டியாளா குட்டியாளா அது மாதிரி லெக்கின்ஸ் இத்தனை இருக்கு. ஆம்பளைக்கு வெளியே வந்தோம்னா ரோட்டில் போட்டு வைப்பேன், 100 ரூபாய்க்கு 3 வேட்டி, 100 ரூபாய்க்கு 3 வேட்டி. பைய பார்ப்பேன், எல்லாம் போக 450 ரூபா 3 வேட்டி வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கேன், துண்டை கட்டி குளிச்சுக்கிறேன். என்னண்ணே லட்சுமணேனே, என்னண்ணே தீபாவளி அதுமா துண்டை கட்டி குளிக்கிறீங்க, வேட்டி எங்க? அதுதான்டா துண்டா சுருங்கிருக்கு, துண்டு வாங்கினீங்க, அது கோமணம் உள்ள இருக்கு, போன வேலை பார்த்து. எங்க வாழ்க்கையே சுருக்கமா இருக்கு. அப்ப எங்க வாழ்க்கை, ஆனால் நாங்க மத்தா பார்த்தா இருக்கோம். அண்ணலட்சுமி ஆரம்பிக்கிறான்.
ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்னலட்சுமியின் அட்டகாசமான வணக்கம். தீபாவளி நாளே கிளுகுளுப்பு. எங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க கோயிலுக்கு போனாலே பசங்களுக்கு ஒரே கிளுகுளுப்பு, ஒரே குளுகுளுப்பு. நாங்க பேசுற தலைப்பு தான் அதுதான் மத்தாப்பு. மதுரை முத்து சாருக்கு சொந்தம் திருப்புற குன்றம். மகிழ்ச்சிக்கே சொந்தம் அதுதான் நம்ம சிரிப்பு மன்றம். ஆனா மத்தாப்புங்கிறதுக்கு ரெண்டு அழகான அறிவான பொண்களை பேச வச்சிருக்கீங்க பாத்தீங்களா. அதாவது இந்த ராக்கெட், இந்த புசுவானம், இவங்க எல்லாம் பேசுற போது இவங்களுக்கு எல்லாம் தீபாவளி வந்தா ஹார்ட் எப்படி தெரியுமா துடிக்கும்? முன்னாடி கேட்டாலே வெடிக்கும். இதே நாங்க மத்தாப்புன்னு பேச வந்த நாங்க எப்படி தெரியுமா இருப்போம்? தீபாவளின்னு பேரை கேட்டாலே போதும் நானும் அண்ணன் பாதி சேர்ந்து ஒண்ணு பயப்படாங்க. நேற்று ஒரு கராட்டை ஆமா அதனுடைய கண்டினியூட்டி. ஆமா ஆனா அதுக்கெல்லாம் காஸ்டியூம்லாம் மிச்சம்தான். இங்க அதோடதான் சுத்தம் பாம்பு கடிக்குமா? பாத்து பாத்து சுட்டாலும் பருப்புட்ட பணியார படுத்தது என்னன்னா பழனிமலை குண்டாரம்னு பேசுறீங்க. நீ பழம் பேசி இதுக்கு அதிர்ச்சி. நம்ம என்ன பழம் கனவுள்ளி கன்சாய் வந்தாலும் சுந்தரவள்ளி என்ன செய்யறாங்க? புசுவானம் கிடையாது. நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? புசுவானத்தில் எவ்வளோ புன்னகை இருக்கு, அதெல்லாம் தான் வானம் இருக்கு. புஸ்வானம் அப்படியா? அதனால இப்போ நாஞ்சலிசன் புஸ்வானம் தாங்க உகந்தது ரசிக்கிறதுக்கு. அதை விட சின்ன பிள்ளை ஆசையோடு வலிக்கிறது, அதை ஆபத்து இல்லாத வேற புஸ்வானம். அதனால அதுதான் சந்தோஷம். தமிழாம் தமிழ் அன்னையை வணங்கி ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான ஒரு சிரிப்பு மன்றம், அழகான நடுவர். ஆண்களுக்கு பெண்களிடம் பிடித்தது மங்கையின் நாணம். ஆஹா, மழை வர வேண்டியது நீல வானம். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புஷ் வானம். அவர் பேசுறதே ஒரு கானம் பாருங்க. அவங்க கேட்டாங்க மத்தாப்பா ராக்கெட்டா புஷ் வானமா? இப்போ ராக்கெட் நம்ம கொளுத்தணும்னு வச்சுங்களேன். எப்படி கொளுத்து? அப்படி கொளுத்து கூடாது. நீங்களே நாலு நாஞ்சில் விஜயன் கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணணும்லயா?
ஏன்னா தீபாவளி நம்ம நிம்மதியாலியா போன தீபாவளிக்கெல்லாம் ஆசியா சிக்கன் குழம்பு வச்சா ஒண்ணு இல்லனே கொஞ்சம் சால்ட் கம்மியா இருந்து ஏன்டி சால்ட் கம்மியா இருக்குன்னு கேட்ட அசால்ட்டா இருந்துட்டேங்கறான் கழுவி போட வேண்டியதான் கேட்டா அது தண்ணில தானே இருக்கு அதையே கழுவி போடணுட்டான் ஐயா உண்மையை சொல்லட்டுமா ஐயா இன்னைக்கு நீங்க சிரிப்பு மன்றம் கூப்பிட்ட உடனே நேற்று நைட்டு ஃபுல்லா அண்ணனுடைய மூணு வீடியோ பார்த்தேன் அதுல இருந்து நாலு ஜோக்கு மஞ்சுநாதன் அவருடைய நாலு வீடியோ பார்த்தேன் அந்த நாலு ஜோக்கு அடிச்சிருப்பேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்க வந்து நின்னா இவங்க எல்லாம் வந்து நிக்கிறாங்க என்ன பண்ணனும் தெரியல பொண்டாட்டி கூட பல பிரச்சனை மாமியாட்ட அத்தை 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 உங்க ப்ராடக்ட் சரியில்லைன்னு ஒரு மெசேஜ் எங்க அத்தை அதுக்கு ரிப்ளை மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள மாப்பிள அந்த ப்ராடக்ட்டை வித்து 15 வருஷம் ஆச்சு இனிமே வாரண்டி கிளைம் பண்ண முடியாது அதனால அதுக்கு அடுத்து மாப்பிள மாப்பிள அது ப்ராடக்ட் பண்ண மேனுஃபேக்சர் எங்க வீட்டுக்காரர் அவர்கிட்ட கேட்டுக்க அப்படி போட்டு அதனால இந்த மாதிரி வாழ்க்கைலாம் எங்களுக்கு இந்த தீபாவளி எதுமா ராக்கெட்டும் இல்ல மத்தாப்பு இல்ல புசுவானதான் சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்ப வழக்கறிஞர் சந்தியா அவர்கள் என்ன சொல்றாங்க ஏங்க வெள்ளத்தனே மலர் நீட்டம் வெள்ளத்தனே மலர் நீட்டம் அந்த தண்ணியோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் அந்த தாமரை அது மாதிரி நீங்கள் அடுத்தவர் இது அப்படி ராக்கெட் அப்படித்தான் உங்கள் எண்ணம் எப்படியோ அதே மாதிரி தான் ராக்கெட் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இருங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பீங்க ராக்கெட்டுங்க தீபாவளிக்கு பாருங்கள் நீங்கள் அடுத்தவர் உயர்த்தி பாருங்கள் நீங்களும் உயர்வீங்க அதாங்க ராக்கெட் செய்கிற அற்புதமான பணி அப்படின்னு சொல்லி தந்தி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிங்க இன்பங்கள் யாவும் இனிதாய் மலரட்டும் இன்பங்கள் யாவும் இனிதாய் மலரட்டும் துன்பங்கள் யாவும் பட்டாசாய் சிதறட்டும் எண்ணங்கள் யாவும் ராக்கெட்டை போல உயர்ந்த உங்களுடைய வாழ்க்கை சிறக்கட்டும் ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் சந்தியாவின் அன்பு வணக்கங்கள் தீபாவளிக்கு நாள் வாழ்த்துக்களை சொல்லி அற்புதமான ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க சூப்பரான ஒரு தலைப்பு சிரிப்பு பட்டிமன்றத்துக்கு எங்களுக்கு ராக்கெட்டை கொடுத்துருக்கீங்கல்ல அதுக்கு ஏன்னா இங்க வந்த உடனே இத்தனை பேரை பார்த்தோன்னே என் மனசுல பட்டு பட்டுன்னு வந்தது ஒரே ஒரு விஷயம் தான் என்ன விஷயம் தெரியுமா நடுவர்களே பெண்கள் நெத்தியில வைப்பாங்க பொட்டு அழகான பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த பட்டு இந்த மாதிரி லூசு பசங்களெல்லாம் இழுத்து ஒரு கட்டு இதுக்கே கை தட்டலாம் பட்டுன்னு வச்சா பொட்டுன்னு மேல போய் வெடிக்கும் அதுதான் எங்க ராக்கெட் அந்த மாதிரி வாழ்க்கை எப்பயுமே ராக்கெட் மாதிரி ஸ்பீடா இருக்கணுங்க உயர்ந்த இடத்துல இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும் அதே இந்த மாதிரி போய் பேசிட்டு தெரிஞ்சாங்கன்னா இவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும் கூடவே உன் பொண்டாட்டிக்கு கண்ணும் சரியில்லை சரியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மனுஷனை கட்டியே இருந்திருக்க மாட்டான் எங்க பழனி அந்த மாதிரி அழகான ஒரு ஃபிகரை புடிச்சிட்டு போயிட்டே இல்லனே கருப்பு சிங்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு ஏதாச்சும் ஒரு நாலு ஜோக் சொல்லுவியா அதை விட்டுட்டு சும்மா அது மட்டும் இல்ல நான் இந்த வாழ்க்கைன்றது எப்படி தெரியுமா அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் நம்ம போனுக்கு கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் வருதா இல்லையா உங்களுக்கு வருதா இல்லையா வருதா இல்லையானா எங்க அண்ணன் ஜோக்குக்கு அப்டேட்டே வர மாட்டேங்குது அது இல்லப்பா வாழ்க்கையில வந்து இங்க பாருங்க வச்சிருக்க போனுக்கு கூட 6 மாசத்துக்கு ஒரு தடவை அப்டேட் வரும்போது இந்த 5 பேர் மட்டும் ஏன் அப்டேட் ஆகாம இருக்கிறீங்க 4 பேர் மட்டும் இது எல்லாமே ஸ்லோவா தான் இருக்கு ஒரு தடவை வேற பொண்டாட்டி கட்டிக்கலாம் முடிய மாட்டேங்குது ஆனா ஒண்ணு கிடைச்சதே பெரிய விஷயம் இதுல என்ன இன்னொரு
இன்னைக்கு வந்து டிவில சின்ன திரையா இருக்கட்டும் பெரிய திரையா இருக்கட்டும் நம்மளோட கேம்ஸா இருக்கட்டும் எல்லாமே அப்படியே அப்டேட் ஆகி நம்ம போனுக்குள்ள வந்துருச்சுல எவ்வளவு ஸ்பீடா ராக்கெட் மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த மாதிரி ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கிற வாழ்க்கையில டக்குன்னு ஒரு கியர் போட்டு நிறுத்தணும்னா யார் தெரியுமா தேவை யார் தெரியுமா தேவை யார் காதலி தேவைங்க அது என்ன மாதிரி அழகான ஒரு காதலி கையை தட்டுவீங்களா அந்த மாதிரி அழகான காதலி தேவை அவரு மஞ்சனான பாருங்க அது அது இது பேசும் போலாம் அவ்வளோ கோபமா இருந்தாரு அனலட்சி பேசும்போது எதிரியாக வாங்க ஏனா எதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டேட்ல நம்மளுக்கு ஹனிமூன் ஆனா அக்கா கூட போனா அது ஹனிமூன் இல்ல சனிமூன் நேரமா இப்படி சொல்லி முடிக்கிறேன் ஆடம்பரமான வாழ்க்கை 50 வயசுல கூட வாழ்ந்தறலானே ஆனா ஆசைப்பட்ட வாழ்க்கைய அப்பப்ப வாழ்ந்து முடிச்சணும் ஏனா வாழ்க்கை ராக்கெட் மாதிரி ஸ்பீடா போயிட்டே இருக்குனே அதனால புத்தாடை உடுத்தி புத்துணர்வோடு மகிழ்ச்சியோடு அனைவரும் இந்த தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வளோ நகைச்சு பார்த்தீங்களா ரொம்ப இயல்பாக ரொம்ப யாரும் தன்னை மிகைப்படுத்திக்கிறாம அப்படி இயல்பாக பேசுகிறாங்க அதனால தான் அவங்க இந்த இடத்துக்கு வந்து உட்கார முடிஞ்சிருக்கு பெரிய பாராட்டுகள் நிறைவாக பேசின சந்தியா வரைக்கும் தொடங்கி வச்ச அன்னபாரி வரைக்கும் எல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அடையாளம் சிரிப்பு மன்றம் புதுசாக ஜெயா டிவியில் இந்த தீபாவளியில் இந்த கொரோனா காலத்தெலாம் தாண்டி கொரோனாவில் அவ்வளோ இம்சைகள் சிரமங்கள் இவ்வளவு சிரமம் கல்யாணத்துக்கு லிமிட்டாக 40 பேர் தான் வரணும் பார்த்தீங்களா சட்டரை ஓப்பன் பண்ணிட்டு வாங்க 39-40 சட்டுன்னு சட்டரை முடிட்டா மாப்பிள்ளை வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான் ஹலோ ஹலோ நான் தாங்க சன்னல் வழியாக பார்த்துட்டே கிளம்பிட்டான் ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு என்ன செய்ய முடிஞ்சிருக்கு ஆமாம் சரி அப்படியே போனாலும் 40 பேர் தாலியட்ட போகிறான் பூரா மாஸ்க் போட்டு நிற்கிது மேடையில் யார் பொண்ணு மாமியார் இடத்துல கட்டி இப்போ 4 மாதம் அந்த சம்பவம் நடந்து தீபாவளினாலே அவ்வளோ விஷயம் சொன்னோம் சிலருக்கு சிரமம் சிலருக்கு மகிழ்ச்சி ஒரு 2 வருஷம் தீபாவளி சிரமம் மாற்ற எல்லாருக்குமே அது புஷுன்னு தான் போயிருந்துச்சு இப்போ தான் ஓரளவு தலைச்சு ஓரளவு நார்மலாகி ஏன்னா ஒரு வெடி வெடித்து 10 வச்சோடனே தீபாவளி அன்னைக்கு 6 மணிக்கு வெடிச்சிருக்கு பரவாயில்லப்பா நீ வாங்கிட்டு வந்த வெடி கரெக்டாக உடனே வெடிக்குதே ஐயோ போன தீபாவளிக்கு வச்சது இருக்கா இல்லையா அப்படி சில வெடி ஒருத்தன் போய் சாட்டை கொடுங்க அப்படின்னா கடையில் போய் சரி ஹலோ சாட்டை விடுங்க இது ஜவுளி கடைங்க அப்ப சட்டை கொடுங்க ஏன் கோபப்படுறீங்க இதை நாங்க சட்டை பண்ணுவோம் தீபாவளி 6 மணிக்கு தல தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள போகிறாரு எல்லாம் எடுத்துட்டு கிளம்புற என்ன முரேஷா உன் மருமை வந்தான் தீபாவளி அன்னைக்கே கிளம்புறான் ஏ இருந்துட்டு 4 நாள் கழிச்சு போன சப்புன்னு இருக்கிறேன் முட்டாப்பிள்ள போன தீபாவளிக்கு வந்தான்டா அப்பதான் போறேன் நிறைய பேருக்கு தீபாவளி வந்தால் அவங்களுக்கு பெண்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் செய்முறை சீரார் மாமனார் அவருக்கு தான் சிரமம் அப்பள அடுத்த வாரம் தீபாவளி வருது அங்கே வேலை இருக்கு இங்கே வேலை இருக்குன்னு போயிடக்கூடாது அதெல்லாம் தெரியாது குழந்தை ஊட்டியோட ஒரு ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்துடணும் மாப்பிள மாமா கதை துறங்க வாசலில் நிற்கிறேன் யாருக்கு சிரமம் யாருக்கு சிரமம் அப்போ தீபாவளி என்ன ராக்கெட்டு புசுவானா மத்தாப்பு எல்லாம் சொல்கிறீங்க எல்லாருமே இப்போ கடைக்கு போகிறோம் ஆம்பளை நிலைமைக்கே சொல்கிறேன் டக்குண்டு பையன் சொல்லி அப்போ எனக்கு இன்னொரு சோலாப்புரியன்றான் அவர் சொன்ன 5 இட்லியில் 3 போதும் ஏன்னா அவனுக்கு சோலாப்புரிவான் திடீர்னு 2வது பையன் டாடி எனக்கு ஒரு பூரி அப்படின்னா 1 இட்லி போதும் கடைசியில் சாயா போதுமையா அப்படின்னு குறைச்சிருவார் அப்படிங்களா இவங்க தேவை கூட கூட அவர் குறைச்சிருவார் தீபாவளி அன்னைக்கு எவ்வளோ பலகாரம் செய்கிறீங்க பலகாரத்துக்கு இதை அங்கே வாங்கலாம் அதை அங்கே வாங்கலாம் இவன் உட்காந்துட்டு
கடன் எங்க வாங்கலாம் யோசிக்கிறீங்களா? அப்ப உங்களுக்கு தீபாவளி பூசுவானமா இருக்கலாம், உங்களுக்கு ராக்கெட்டா இருக்கலாம், மத்தாப்பா இருக்கலாம், ஆம்பளை நிலைமை வச்சு பாருங்க. கண்டக்டர் போயிட்டே இருக்கும்போது ஒரு அம்மா அந்த மாதிரி தூங்கிட்டு வருது, டிக்கெட் எடுக்காம தட்டியம்மா செங்கல்பட்டா அப்படின் இந்த இடத்துல தட்டி, இல்ல இது சின்னால போட்டுங்க தெரியலையா? ஆமா ஆமா, இது மாதிரி அதுக்குள்ளேயே தான் இயங்குறோம். அதனால ஆம்பளை நாசாவுக்கு போறதும் நாசமா போறதும் உங்களாலதான் இவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்சாங்க, ஆனா இவங்க சொல்லும்போது எவ்வளவு மங்களகரமான விஷயம் சொன்னாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியான விஷயம் சொன்னாங்க. அதாவது பாட்டை வச்சான், ஆறு அது ஆழம் இல்லை, அது போய் சேரும் கடலும் ஆழம் இல்லை, ஆழம் எது ஐயா அந்த பொம்பளை மனசு தாயா. பாத்தீங்களா என்னன்றே தெரியாது. இப்ப எது உகந்தது அப்படின்னு சொல்லி எல்லா ஆள்கள் தாறுமாறா தக்காளி சோறுன்னு பேசி முடிச்சாச்சு. இதுல என்ன சொல்ல போறோம்னா, இவங்க சொல்லும்போது சொல்லும் எங்க கலண்டரில் பாத்தீங்களா என்ன உங்களுக்கு என்ன போட்டுங்க, நோய் நோக்காடு நொம்பளம் அப்படியா போட்டு, உனக்கு என்ன போட்டு குதூகலம் கும்மாளம் எகத்தாளம் பார்த்தியா அனுபவிச்சாலும் பாருங்க. அப்படி மாதிரி அப்படி ஒரு சிலருக்கும் ஒரு சிலருக்கும், ஒரு சிலருக்கு இப்படி ஒரு சிலருக்கு அப்படி இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் அப்படி இருந்தால் தான் அது மத்தாப்பாவுக்கு ராக்கெட்டாக இருக்கும். எல்லாருக்கும் அப்படி இருக்கா? இப்போ தான் 2 வருஷத்தை தாண்டி ஓரளவு அந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். அப்போ எல்லாருக்கும் பார்க்கும்போது இந்த தீபாவளியானது புஸ்வானமில் மத்தாப்பில் ராக்கெட்டாக தான் சர்ரு புரு சர்ரு புருன்னு போகுதுன்னு சொல்லி இந்த சிரிப்பு மன்றத்தில் உங்களை எல்லாரையும் வரவேற்று பாராட்டிட்டு, ஏன்னா அழகழகாக அவங்கள ரசிக்க சிரிக்க வச்சாங்க. அவங்களுடைய கற்ற விஷயங்கள்லாம் அப்படி சுருக்கி அழகாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த தலைப்புக்குள்ளே பேசுகிற அவ்வளோ பெரிய சிரமம் கூட அதை அழகாக நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. மீண்டும் ஒரு முறை ஜேஐடிவி நேயர்களுக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் ராக்கெட்டாக உயர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்பி மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.